பிகில் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பிகில். விஜய் எனக்கு அதிக ஃபேனு, கார்த்தியில் ஒரு ஃபேன் இருப்பாங்களா என் தெரிஞ்சு யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க போட்டியே போடக்கூடாதுன்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா எங்ககிட்ட போட்டி போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும் யாராக இருந்தாலும். சில பார்த்தீங்கன்னா நான் விஜய் ஃபேன் தான், பிகில் படம் டிக்கெட் கொடுக்குறான்னு சொன்னாங்க, இருந்தாலும் நான் வந்து கைதி படத்துக்கு தான் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ப்ரோ டிக்கெட் வெயிட்டிங்கில் இருக்கிறோம் இப்போது, அன்னைக்கு வேறு எங்களுக்கு எக்ஸாம் வேறு, செம் எக்ஸாம் செம் ப்ராக்டிக்கலு. சரி பரவாயில்ல டிக்கெட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காலைல டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போது 4 மணி ஷோக்கு. அதுக்கப்புறமா வேறு லெவலில் இருக்குது இப்போ, படத்துடைய ட்ரெய்லரே பார்த்துட்டீங்க நீங்கள், அதிலே வெறித்தனமாக இருக்கும். ஆனாலாம் அவைட்டடு, இவன் ஃபுல்லாகவே டிக்கெட் எடுத்துட்டான் ப்ரோ, ஒரு அன்னைக்கு ஃபுல்லாகவே இவன் டிக்கெட் எடுத்து உக்காந்துட்டான். சரி எனக்கு தான் கிடைக்கும், நாலு ஷோ கன்ஃபார்மாக எடுத்துட்டான் அவன், நான் ஒரு ஷோ எக்ஸாம் மட்டும் தவிர்த்து மிச்சம் எல்லா ஷோவும் போயின்னு இருக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அதான் என்னன்னு உண்மை என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று 6 மணிக்கே வந்துட்டேன், அது வந்து ட்விட்டரில் ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி டிக்கெட் ஓப்பனிங் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் காலைல ஒரு நேற்று ஒரு 6 மணிக்காக வந்தேன், வந்துட்டு இது மாதிரி பார்த்தா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை தான் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க, வெள்ளிக்கிழமை டிக்கெட் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து ஒரு 10:30 வரைக்கும் இருந்தோம், டிக்கெட் கொடுப்பாங்க சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை டிக்கெட் கொடுப்பாங்கன்னு பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், கொடுக்குற மாதிரி தெரில. கிளம்பி போயிட்டோம், சரி இன்றைக்கி காலைல கிளம்பி வந்துட்டோம், இன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு 10:30 மணிக்கு வந்தேன், ஒரு 11:30 மணிக்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன என்னடான்னு பார்த்தா மதிய மேட்னி ஷோ கொடுத்துருக்குறாங்க. சரி மேட்னி ஷோலாம் வேலைக்கு ஆகாது, நம்ம பார்த்தா ஃபஸ்ட் ஷோ ஸ்பெஷல் ஷோ தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் 7 மணி ஷோவாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த 3 மணி ஷோ சோல்ட் அவுட் என்ன ப்ரோ, இப்போ டிக்கெட் எவ்வளோனா 300 ரூபா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், மேட் நியூ ஷோ 300 ரூபா சொல்கிறேன். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. 150 200 ரூபான்றாங்க, நேற்று 200 ரூபா சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க சனிக்கிழமை, இப்போ 300 ரூபா சொன்ன மாதிரி யாரோ சொல்லி சொன்னார், நான் ஒன்றும் கவுண்டரில் கேட்கல, ஆனால் வெயிட்டிங்காக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன் தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் டிக்கெட் எடுத்தோம். அது இல்லாமல் ஃபஸ்ட் டேக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணோம், கிடைக்கவே இல்லை, வேறு வழி இல்லாமல் 3.5 ஷோக்கு தான் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிச்சு, அதனால் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. வேற ஒன்று விடுங்கச்சி எடுப்பலாம், பரவாயில்ல எப்போ பார்த்தா என்ன தளபதியை தானே பார்க்குறோம் அப்படின்னு மனசில் எடுப்போம் டிக்கெட்டு. சத்தியமில் வேறு ட்ரை பண்ணி இங்கே கிடைக்காட்டி அப்போ வேறு எங்கேயாச்சும் ஃபஸ்ட்டு ஷோ ட்ரை பண்ணிவிட்டு இங்கே வேணால் 3.5 ஷோ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. அதில் நம்ம ஆளுக்கோசரம் வந்துட்டு பாடன்னு ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சுனாலே சரி, ஃபஸ்ட்டு ஷோ நம்ம ஷோவாக தான் இருக்கணும், மஜாவாக இருக்கணும், ஆனால் இந்த வாட்டி தான் என்ன பண்ணுறது இல்லை, பேனர்லாம் வைக்கக்கூடாது அப்படி இப்படின்றாங்க. ஆனால் இந்த வாட்டி ஏதோ இல்லாததுக்கு மஜாவாக பண்ணுறோம், இந்த படம் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம், மஜாவாக இருக்கும். நான் இப்போ தானே வந்தோம், சேஆர்லேருந்து வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் டே ஷோ ஃபஸ்ட் ஷோ தான் கிடைக்கல, அதான் தளபதியை 7 மணிக்காச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெறித்தனமாக நின்றுங்கிறோம் லைனில், கண்டிப்பாக தளபதியை பார்ப்போம், தளபதியை பார்ப்போம். 7 மணிக்கு இங்கே பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போகிறோம், 10 மணிக்கு முடியும், அப்படியே அங்கே ஏறணும், நாங்கள் ஊருக்கு போய் சேர்த்துக்கு 2 மணி ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல தளபதி பார்த்தே ஆகணும்னு. ஒரு தனம் பண்ணுறோம் தீபாவளி, நம்ம தீபாவளினா வெறித்தனா. டிக்கெட் வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சுண்ணா, இப்போ எடுத்த விட இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம் தான் உட்காந்துட்டு இருக்கும், இது வரைக்கும் பார்த்த படத்தை விட இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக மார்னிங் ஷோக்கு தான் வந்தேன், மார்னிங் ஷோ 8:00 7:00 அட்லீஸ்ட் ஒரு 10:00 கடிச்சா கூட பரவாயில்ல அந்த ஆசையில் தான் வந்தேன். நேற்று நைட்லேருந்து அப்டேட் விடுவாங்களா, ரோஹினியில் விடுவாங்களான்னு பார்த்துட்டு அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், கடைசி வரைக்கும் விடல. இப்போ தான் மதியானம் 1:30 மணிக்கு விட்டாங்க டிக்கெட் கவுண்டரில், நாங்கள் புக் ஆன்லைன் புக்கிங்கில் டிக்கெட் கவுண்டரில் விடுறோன்ட்டு 50 ரூபாயிலேருந்து கிளம்பி வந்தேன். ஆனால் இங்கே வந்து சொல்கிறாங்க 3 மணி ஷோ தான், அது ரூபினியில் தரோம், ரோஹினி மெயின் ஸ்க்ரீனில் இல்லை ரூபினியில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் உட்காந்துருக்கேன், சரி வேறு ஏதாச்சும் வழி இருக்கா இல்லாட்டி நம்ம, ஏன்னா இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரோஹினியில், பிகில் படத்துக்கு தளபதியை பார்க்கணும் ரோஹினியில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அதுக்காக தான் வந்தேன். கடைசியில் பார்த்தா டிக்கெட் ஒன்றும் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கடைசியில் பிளாக்கில் வாங்குற மாதிரி நிலமை வரும்னு நினைக்கிறேன். அதுவும் பிளாக்கில் வாங்கினா கூட அவங்க கண்டிப்பாக ரேட்டு 1000 ரூபா 2000 ரூபா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல. டிக்கெட் கிடச்சா நல்லாயிருக்கும், எப்போ புக்கிங் பண்ணாங்கன்னே தெரில. ஆக்சுவலாக கவுண்டர் புக்கிங் வந்து இப்போ தான் விடுறோன்னு சொன்னாங்க ட்விட்டரில், ஆனால் இவங்க வந்து நேற்றே நாங்கள் முடிஞ்சாச்சு எல்லா காலையில் ஷோ எல்லாமே, ஃபர்ஸ்ட் டே வந்து நார்மலாக 4 மணி ஷோ இல்லாமல் 8 மணி 10 மணி அந்த ஷோலாம் விட்டாச்சு, எல்லாம் புக்கிங் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, எப்போ விட்டாச்சாங்கன்னு தெரில. அதுவும் அவங்க 4 மணி ஷோ பற்றி எதுவுமே பேசலை, அவங்க நார்மலாக மெசேஜ் போட்டது ட்விட்டரில் என்னென்னா இந்த மாதிரி விட்டாச்சு நாங்கள் கவுண்டர் புக்கிங்கு, புக்கிங்க்கு ரெடி ஆயிருங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் கிளம்பி வந்தேன். ஆ டிக்கெட் எடுக்க தான் வந்தோம், ஆனால் வந்து கூட்டம் வந்து மதியத்துலேருந்து சரியான கூட்டம், நானே 3 டிக்கெட் தான் எடுத்து வச்சுக்கிறோம், இதுக்கப்புறம் இன்னொரு 13 டிக்கெட் எடுக்கணும். ரோஹினி மெயின் ஸ்க்ரீன் தான் பார்த்துன்னு ராகினி ரூபினி அப்படி தான் கொடுத்துன்னுக்குறாங்க, ரோஹினிக்காக தான் வெயிட் பண்ணுறோம், ஃபில்லர் ஸ்க்ரீனுக்காக தான் இல்லை உடலை.
அவன் வந்து விஐபிஸுக்கு அப்படி தான் விடுவாங்க போல, நம்மள நம்ம ஆள்லாம் விட மாட்டாங்க. நாங்கள் 3:30 ஷோ தானே எடுத்துக்கிறோம். இல்லை அது வந்து கிடைக்கும், ஆனால் வந்து ரேட் அதிகம், அது நம்ம இதுக்கு அது செட் ஆகாது. படம்லாம் எப்பயுமே வழக்கம் போல் பயங்கரமாக இருக்கணும், அதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும், அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் அட்லி படம்னா சும்மாவா, ஏஆர்ஆர் மியூசிக் வேறு வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் 5 நாளாக பார்த்துட்ருக்குறோண்ணா, இப்போ தான் கிடச்சிருக்கு, அதெல்லாம் வெயிட்டு தான். இனிமேல் தளபதியே கெத்தாகவே பார்த்துட்டு வருவோம். எங்களுக்கு படத்தை பார்த்தா போதும்ண்ணா, அவள் தானா வெறித்தனமாக இருக்கும். அவரே ஒரு நல்ல இதுக்காக தானே கட் அவுட்டே வைக்கக்கூடாதுன்னாரு, அதனால் அவர் சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியதான். அவள் தான் எக்ஸைட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மதியம் ஷோ காத்துருக்கோம், எக்ஸாம் தலை அப்பயும் நாங்கள் வந்திருக்கோம். என் டிக்கெட் நாளைக்கு எங்கள் செமஸ்டர் எக்ஸாமு, அப்பயும் நாங்கள் டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். அதான் தளபதி பெரியனுங்கிறது. நாங்களாம் எங்களுக்கு இதே ஃபஸ்ட் ஷோ கிடைக்கல. இப்போது ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு ஃபேமிலிஸ்க்காக தான் எடுக்க வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஷோ வாங்கணும்னு நினச்சி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். இங்கே 3-7 தான் விட்ருவாங்க சார், அதை மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு வந்துருவோம். எந்த டேட்டில் விட்றாங்களோ அந்த டேட்டில் போவோம். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு கன்ஃபார்ம். அதான் மெர்சலுக்கு வெற்றி மாறன் எப்படியோ பிகிலுக்கு ராயப்பன் அந்த மாதிரி, அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கும் கேரக்டர். கண்டிப்பாக படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதுக்காக தான் டிக்கெட்டுக்காக வந்தேன். ஃபஸ்ட் ஷோ கிடைக்கல டிக்கெட்டு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் தான் வாங்குற மாதிரி இருக்குது. 3:30 ஷோ தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரோகிணியில் கிடையல, ருக்மிணி இந்த மாதிரி சின்ன சின்னதில் தான் கிடச்சிருக்கு. அதனால் நான் டிக்கெட் எடுக்கல, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிகிலுக்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நிறையா சப்போர்ட் பிகிலுக்கு தான் சப்போர்ட் நிறையா இருக்குது. இருந்தாலும் பிகிலுக்கு சப்போர்ட் ஜெயிக்க போதும் தெரிஞ்சிருச்சு படம், அப்படி ஜெயிக்க போதும் தெரிஞ்சிட்டு இருந்தாலும் நான் இருந்தாலும் விஜய் ஃபேன் தான், இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போதும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அங்கே போய்ட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கைதிக்கு சப்போர்ட் பண்ணலாமே, கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாமே. பிகிலுக்கு தான் எல்லோரும் 100% சப்போர்ட் பண்ணுறாங்க, இருந்தாலும் கைதிக்கு நான் கைதி பார்க்கலாம், அதனால் கைதிக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். கைதியும் நல்லாயிருக்கும் படம். தீபாவளி எங்களுக்கு தீபாவளி கிடையாது, எப்போவுமே எங்கள் தளபதி படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி. என்றைக்குமே தீபாவளின்றத விட எங்கள் தளபதி ரிலீஸ்ன்றது தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். எப்போவுமே எங்கள் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி எங்களுக்கு தீபாவளி தான். எப்போவுமே நாங்கள் சர்க்கார் தீபாவளி, இந்த இடம் வந்து பிகிலி தீபாவளி, வேறு லெவலில் வெடிக்கும் பிகிலி, போட்ரா வெடியே தான் எப்போவுமே. எடுத்துருந்துல நாங்கள் காலைல ஸ்பெஷல் ஷோ டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ இங்கே மறுபடியும் வந்தது பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பவுமே ஒரு தடவை எங்கள் அண்ணன் படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போனால் வேலைக்கு ஆகாது, நாங்கள் 2 தடவை 3 தடவை பார்க்கணும். இங்கே தெரியல, நாங்கள் கோபிகிருஷ்ணாவில் எங்களுக்கு காலையில் 4:30 ஷோ எடுத்துட்டோம். ஸோ கோபிகிருஷ்ணாவில் 4:30 ஷோ பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே 10 அப்படியே பார்க்கலாம். எந்த டிக்கெட்லாம் இருக்குது, டிக்கெட்டோட விலை சொல்ல முடியல, அது பாட்டுன்னு பயங்கரமாக இப்போ கவுண்டரில் அவங்க கரெக்டாக கொடுத்துட்றாங்க, ஆனால் பிளாக்கில் தான் பயங்கரமாக பிளாக்கில் போகுது. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கட் அவுட் இல்லாமல், ஆனால் நாங்கள் வந்து பயங்கரமாக பண்ணுவோம். கட் அவுட் இல்லைன்னா கட் அவுட்லாம் ஒரு பேச்சுமா, ஆயிருந்தாலும் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். கட் அவுட் இல்லைன்னா நாங்கள் பேண்ட் அடிப்போம், வேறு எவ்வளோ தீபாவளியே தீபாவளியாக கொண்டாடுவோம் நாங்கள், அவ்வளோதான். இந்த தடவை பிகில் தீபாவளி வேறு லெவலில் இருக்கும், எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் கண்டிப்பாக. இந்த படம் யூடியூபே பார்த்துருப்பீங்க, பிள்ளைங்க வேறு லெவலில் பண்ணிட்டோம், இந்த இடம் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏங்க பிகில் கூட கைதிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, கைதிலாம் எப்படின்னா புஸ்ஸு, அதாவது எப்படி சொல்கிறது, கைதிலாம் ஒரு எங்கள் முன்னாடி வந்து யாருமே மோத முடியாதுங்க, அது வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். எங்கள் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது எங்கள் படம் தான், கைதிலாம் ஒன்றுமே கிடையாது. கைதிலாம் என்றைக்குமே உள்ளே தான் இருக்கணும். இந்த தேட்டர்லேயே சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷோ ஓடிட்டு அடுத்த ஷோ எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கைதியை, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் தான் வருவாங்க கைதி பார்க்குறதுக்கு. பிகில் தான் நான் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தேன் பிகில், விஜயநகர் அதிக ஃபேனு, கார்த்தியில் ஒரு ஃபேன் இருப்பாங்களா என் தெரிஞ்சு யாருமே இருக்க மாட்டாங்க. அதோட நோ ஹீரோனியும் நோ சாங்கு எல்லாமே எதுவுமே இல்லை, டிக்கெட் கூட நோ யாருமே இருக்க மாட்டாங்க, க்ரௌடு கூட யாருமே தெரிஞ்சு, விஜய் தான் ஃபுல்லாக எல்லாமே. அப்போல்லாம் யாருனா பார்ப்பானா, வேலை வெட்டிலனா பார்ப்பானா அந்த மாதிரி படம்லாம். விஜய் படம் ஹீரோனி பாட்டு இருக்குண்ணா, பாட்டு ஃபைட் இருந்ததுனா பார்க்க முடியும் படமே. ஒரு ஹீரோனி பாட்டு ஃபைட்டு இதை வச்சு இல்லைனா எப்படி நான் பார்க்க முடியும். ஒரு ஆக்டருக்குன்னே ஒரு கதை எடுப்பாங்க, விஜய்னு கதை, விஜய் வந்து எப்பயாச்சும் கம்பல்சரி இவர் வச்சே தான் நம்ம மேலே முன்னேறலாமே அப்படி எடுப்பார் ஒரு கதை. ஆனால் கார்த்தி வந்து யாருனே இப்போ தான் வளர்ந்து வராது, ஆனால் விஜய் அப்படி இல்லை, வளர்ந்த ஆக்டரு, இவரை வச்சு பிரம்மாண்டாக தான் நம்ம முன்னேற முடியும், அவங்க அதுமாரி கதை இருப்பான். ஃபஸ்ட்டு அவங்க போட்டியே போடக்கூடாதுன்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா எங்ககிட்ட போட்டி போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும், யாராக இருந்தாலும் போட்டி தான் போடக்கூடாதுங்க, யாரும் போடக்கூடாதுங்க, அவள் தாங்க நாங்கள் சொல்கிறது. மற்ற படம் கூட அசலாக டிக்கெட் இல்லை, ஃபஸ்ட் நாள் வந்தாலே கவுண்டர்லேயே விஜய் படத்துக்கு 1 வாரமாக டிக்கெட் கலந்துச்சுன்னு இருக்கிறோம். மற்ற படம்லாம் ஈஸியாக வந்தால் ஒரு டிக்கெட்னா கூட ஒரு டிக்கெட் 100 டிக்கெட் கூட இருந்து போயிடலாம். நீ அந்த படத்துலாம் கைதெலாம் போனால் காலியாக இருக்கு எனக்கு கவுண்டரு, இப்போ விஜய் படத்துக்குலாம் வரும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஒரு டிக்கெட் எடுத்தே கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் விஜய் ஃபேன் தான்,
பிகில் படம் டிக்கெட் கொடுக்குறான்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் வந்து கைதி படத்துக்கு தான் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்து இப்போ நம்ம இவங்க கூட இருக்கிறத விட தளபதிக்காக வந்து தளபதிக்கு எதிராக போட்டியாக வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்காக தளபதி ஃபேனாக இருந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்காக கைதி படம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்.